ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ. என்னென்னா, நேற்று நைட்லேருந்து ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னென்னா, ஜோவிகா விக்ட் ஆக போகிறாங்கன்ற விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு காமெடி ஒரு சில சேனல்ஸ்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா, விக்ரம் எவிக்ட் ஆகிற மாதிரியும், விக்ரம் வந்து கடைசியாக வந்துட்டு கமலாசன் முன்னாடி வந்து கையை கொடுத்துட்டு போகிற மாதிரியும் என்னென்ன அலப்புறைகள் பண்ணுறாங்க. ஆனால் பாவிகளா, உங்களுக்கு ஒரு அளவே கிடையாதா அப்படின்ற நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜோவிகா தான் எவிக்ட் ஆகிறாங்க ஆஸ் பர் ஓட்ஸ். சரிங்களா, நம்ம டெய்லியும் வந்துட்டு ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன்படி அதில் லாஸ்ட்டாக இருந்த ஜோவிகா தான் வெளியே போகிறாங்க. இப்போ என்னென்னா, வனிதா அவர்கள் வந்து அவங்களுடைய பெண்ணுக்காக வந்துட்டு ரொம்ப பொங்கி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு. அந்த வீட்டுக்கு வரலான்னு சொன்ன விஷயத்தை வச்சு, சீக்ரெட் ரூம் இருக்குது, அவங்க உள்ளே போயிட்டாங்க, உள்ளே வந்துட்டு ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து நிறைய புரளிகளை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்னா, இப்போ கிடைத்த தகவல் படி சீக்ரெட் ரூம்னு ஒரு மண்ணும் கிடையாது, சீக்ரெட் ரூமே கிடையாது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட் ரூம் வச்சு அதில் ஜோவிகாவை அனுப்பிச்சா ஜோவிகா என்ன பண்ணுவாங்கன்றத நார்மலாக அந்த சீக்ரெட் ரூம்லேயும் ஜோவிகா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரசிகர்களே நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு மணி நேரம் தூங்குறத அங்கே போய் நாலு மணி நேரம் தூங்க போகிறாங்க, வேறு என்ன நடக்க போகுது, இதுக்கு இதுக்கு சீக்ரெட் ரூமு, அதுக்கு நிம்மதியாக வந்து அவங்க அம்மா கூட படுத்துங்களா அந்த பொண்ணு, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சீக்ரெட் ரூமே கிடையாது. சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான கண்டஸ்டம் யாருமே இங்கே இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு நியூஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல், ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கும்போது சீக்ரெட் ரூமை வச்சுட்டு இன்றைக்கி எவிக்ஷனே இல்லாமல் விட்டாங்கன்னா இன்னும் போக போக ரொம்ப கஷ்டமாகிடும், டஃப்பாகிடும். அதனால் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ எவிக்ஷன் ஆகிறது ஜோவிகா ஒன்லி அப்படின்றத இங்கே ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த சீக்ரெட் ரூம் இல்லை அப்படின்ற விஷயங்களை கேட்டு என்ஜாய் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.